மழைநீரின் பெருமையை பற்றி ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மக்களுடைய கட்டுப்பாடு இருக்காது, ஒழுக்கம் இருக்காதுன்னா மரணமில்லா பெருவாழ்வு. உயிர்கள் தோன்றுவதற்கு காரணம் மழைநீர். அந்த உயிர் வளர்வதற்கு காரணம், கருப்பையில் வளர்வதற்கு காரணம் மழைநீர். உள்ளே என்ன யார் ரொம்ப ரத்த துமரா பேசுறானா, இந்த ரத்த துமரா பேசுறதே மழை நீர் தான். அது சுத்த நல்ல தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்கு. மழைநீர் சுத்தமான தண்ணி குடித்தவர்களுக்கு 95-100 வயசு உள்ள ஆளலாம். பற்கள் நல்லா இருக்கும், பார்வை தெளிவாக இருக்கும். சுத்தமான நல்ல தண்ணி குடித்தவர்கள் சுக்காம்பார் தண்ணி குடித்தாக்க சிறுநீரகத்தை கல் வந்துடும். சுக்காம்பார் தண்ணி பனிநீர் 5 இப்போ மார்லி தை மாதத்தில் காலை ஐந்து மணிக்கு எழுந்து இந்த பனி புல்லில் துணியை போட்டு அதை புளிஞ்சி சாப்பிட்டா தொழு நோய் இருக்காது, புத்துநோயும் இருக்காது அந்த தண்ணிக்கு. அவ்வளவு மகிமை உள்ளது இந்த பனிநீர், பனித்தண்ணி. ஆக மழைநீருக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அது கொல்லிமலை தண்ணி உயர்ந்த தண்ணி. இதை விட சிறுவாணி நீர்த்தேக்கம் இன்னும் உயர்ந்த தண்ணி, எல்லாம் மழைநீர் அப்படியே இருக்கு. ஆக அந்த தண்ணி தான் ஒருவனுக்கு மரணமில்லை பெருவாழ் தரும். மழைநீர் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அதுதான் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ ஏன் கொல்லிமலை தண்ணிக்கு அவ்வளோ மகிமை இருக்குன்னா, எல்லாம் கரு அடுக்குப்பாரு, உருண்டை உருண்டே கல் கறக்கும். மற்ற பகுதியில் மழை இருந்தாக்கா அதில் இருக்கிற மண்ணு, அது மண்ணு மண்ணுடைய சாரம் இருக்கும், மண்ணுடைய கலர் மண்ணாக இருந்தால் தண்ணி இருக்கும். இது கொல்லிமலையில் வந்து சுத்தமான அடுக்குப்பாறை, கரு அடுக்குப்பாறை சுத்தமான தண்ணி இருக்கணும். அப்போ சுத்தமான தண்ணி குடிப்பவருக்கு ரத்த சுத்தி ஆகும். ஆக மினரல் வாட்டர் சாப்பிடக்கூடாது. மினரல் வாட்டர் வந்து இப்போ என்ன செய்யறான்னா, அது ஒரு 2-3 ரூபா இருக்காது, ஒரு அது 20-30 ரூபா வாங்குறான். அது ஒரு வியாபாரம், தண்ணி வியாபாரம். கடைசியில் பிராந்தி பாட்டுக்கு விட அதிகமாக போகும்போது அந்த ஒரு வியாபாரமாக. ஆகவே சுத்தமான தண்ணி சாப்பிட வேண்டும். அதுக்கு மழைநீர் தான், நல்ல மழைநீர் தான் அமைப்பு. சுத்தமான நல்ல தண்ணி வந்து நீடி ஆயுள் தரும். தொடர்ந்து பெண்கள் தண்ணி குடித்தால் மாதவிடாய் சுத்தமாகும். தண்ணி குடிக்கிற மக்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது, நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும், நல்ல ஜீரண சக்தி ஆகும். சுத்தமான தண்ணி குடிப்பவருக்கு ஜீரண சக்தி ஆகும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் ஆண்மையே உண்டாகும்னா, ஏன் ஆண்மை இல்லாமல் போகுது? சில ஆண்களுக்குன்னா தண்ணி சுத்தம் இல்லை, தண்ணி குடிக்க மாட்டார்கள், அப்படி சுத்தமாக பயன்படுத்த மாட்டான். தண்ணி நிறைய குடிக்கின்ற மக்களுக்கு நீடி வாயில் கிடைக்கணும். அப்போ தண்ணி பிறவிக்கு காரணமாக இருக்குது. மழைநீர் பிறவிக்கு காரணம், பனிக்கூடத்தில் இருப்பது தண்ணி மழைநீர் காரணம், ஓடுகின்ற உதரம் உள்ளே இருக்கக்கூடிய ரத்தம் மழைநீர் காரணம், மாதை தீட்டு மழைநீர் காரணம், உடல் ஆரோக்கியத்தை உண்டு பண்ணுவது மழைநீர் காரணம். ஞானியாவதற்கு மழைநீர் காரணம், சாவதற்கு மழைதான் காரணம். புரிந்து கொண்டவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், புரிந்து கொண்ட மக்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இந்த தண்ணியை அமிழ்தம் என்று சொல்வோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.